டே சிந்து பாத்து பொறுமையா ஏணிய தூக்கிட்டு போ எங்கயாவது கீழே விழாதடா அதெல்லாம் நான் விட மாட்டேனா எப்பவும் தூக்கிட்டு வரதானே கொஞ்சம் வேகமா தூக்கிட்டு வாங்கடா சிந்து அன் பண்டி மார்னிங்லயே லேடர் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டை க்ளீன் பண்ணப் போறீங்களா பண்டி என்ன லில்லி லோட்டஸ் அக்காக்கு காம்படிஷன் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேனா லில்லி லோட்டஸ் உங்களுக்கு ஒரு விஷயமே நான் சொல்ல மறந்துட்டேன் வருஷம் இந்த ஹாலிடேஸ் நம்ம ஊருக்கு ஒரு கெஸ்ட் வந்து எந்த வீடு ரொம்ப அந்த வீட்டுக்கு வந்து கிஃப்ட் அதுக்கு அதுக்குதான் நாங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டா டெக்கரேட் பண்ணி வைக்க போறோம் நீங்களும் வேணா ட்ரை பண்ணுங்க வருஷமா இந்த ஏரியால நம்ம தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் இந்த டைமும் விட்டுற கூடாது புரியுதா நான் வீட்டுக்கு வெளியில பண்றேன் நீ உள்ள கிளீன் பண்ணு எப்பவுமே இந்த பண்டி வீடே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இந்த டைம் நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க ட்ரை பண்ண போறேன் டேய் பண்டி போன வாரம் தான்டா நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கேன் எதுக்குடா இப்படி தேவே க்ளீன் பண்ணிட்டு இருக்க அம்மா நீங்க பேசாம இருங்கமா வீடு க்ளீன் பண்றது நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஜட்ஜஸ் வந்து நம்ம வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க வீடு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பார்ப்பாங்க அதனால வீட்டை ஃபுல்லா நாங்க அடிச்சு சுத்தம் பண்ண போறோம் ஒரு சின்ன குப்பை கூட இருக்க கூடாது சிந்து அண்ணா இங்க பாருங்க நான் இங்க எவ்வளவு அழுக்கா இருக்குனே என்கிட்ட மாப் கொடுங்க நான் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன் ஆமா சோட்டு பாப்பா இங்க வாசல்லே எவ்வளவு அழுக்கு இருக்கு பாத்தியா நல்ல வேளை நீ கண்டுபுடிச்ச ஜட்ஜஸ் வந்தாங்கன்னா நான் இங்க தான் நின்னு பார்ப்பாங்க அப்ப வீட்டு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குறதுலயே வச்சு ரொம்ப அழகா இருக்கணும் இந்த என்ட்ரன்ஸ நீ நல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணிடு என்னது இது எவ்வளவு தண்ணி போட்டாலும் இந்த கோலம் அழியவே மாட்டீங்குது டேய் சிந்து அந்த கோலம் பெயிண்ட்ல போட்டுக்கடா அதை எங்கயாவது அழுக்கி ட்ரை பண்ணிடாத வீட்டு என்ட்ரன்ஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சா இல்லையா எனக்கு தெரிஞ்ச லில்லி லோட்டஸ் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஜஸ்ட் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நீ அந்த தோரணத்தை எடுத்து போடு. வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி அப்படியே லைட்டிங்ஸ் வச்சிடலாம் அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தாலே நம்ம வீடு பளபள பளபளன்னு இருக்கணும். புரியதா? ஓ மை காட். பண்டியும் சிந்துவும் இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா டெக்கரேட் பண்றத பார்த்தா எனக்கும் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் போல இருக்கு. லோட்டஸ் பேசாம நம்மளும் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிரலாமா ஆவ்ளே வீட்டுக்கு தோரணம் போட்டாச்சு இனி அடுத்தது என்னன்னு சொல்லு இங்க வேலை முடிச்சது இல்ல அவங்க லாஸ்ட் 10 இயர்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க நம்மனால அவங்க கூட போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியோன்னு நினைக்கறியா கம் ஆன் லோட்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்றமோ இல்லையோ பட் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓ மை காட் நம்ம பால்கனி ஃப்ளோர் எவ்வளோ டஸ்டியாக இருக்குன்னு பார்த்தியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ண போகிறோம் ஓகே தேங்க் காட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி ஒயிட் பண்ணியாச்சு லில்லி கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோரையும் நீ வந்து க்ளீன் பண்ணிட்டேனா நம்ம ஒர்க் முடிஞ்சிடும் லில்லி ஹே லில்லி அண்ட் லோட்டஸ் எதுக்காக இப்படி நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ மை காட் உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம ஸ்ட்ரீட்க்கு இன்னைக்கு யாரோ வந்து சீஃப் கெஸ்ட் வராங்க அவங்க வந்து எந்த வீடு ரொம்ப க்ளீனா இருக்கு எந்த வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்து பிரைஸ் கொடுக்க போறாங்க ரோஸ் அதனால தான் நாங்களும் வந்து எங்க வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம் நீயும் பேசாம எங்க கூட வரையா நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம் கமோன் லோட்டஸ் நமக்கு ரொம்ப லேட் ஆச்சு கிரவுண்ட் ஃப்ளோரை க்ளீன் பண்ணி இமிடியேட்டா வீட்டை டெக்கரேட் பண்ணணும் லிலி அங்க பண்டி சிந்து வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணி டெக்கரேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லிலி இட்ஸ் ஓகே லோட்டஸ் நம்ம நாளே முடிச்சது ட்ரை பண்ணுவோம் இங்க பாத்தியா half an hour குள்ள நம்ம வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சே இனி டெக்கரேஷன் மட்டும் தான பெண்டிங் இருக்கு பண்டி அண்ணா பண்டி அண்ணா லிலி அக்காவ லோட்டஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இல்ல அவங்க வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்கண்ணா தண்ணி போட்டு தயவு செஞ்சு அந்த ஓட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணுங்கண்ணா தண்ணி வச்சு டேய் பண்டி லில்லி லோட்டஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இந்த வருஷம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போகட்டுமே ஏன்டா இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கீங்க டே சிண்டு நல்லா நிறைய தண்ணி ஊத்துடா கொஞ்சம் கூட அழுக்கே இருக்க கூடாது அம்மா என்னமா க்ளீன் பண்ணீங்க இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு வந்துட்டு இருக்கு என்னமா நான் லில்லி லோட்டஸ்க்கு விட்டு கொடுக்கணுமா அம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்தாலும் நான் போட்டில எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேம்மா அவங்க ஏதாவது கோச்சுக்கு போறாங்கடா இந்த ஒரு வருஷம் புதுசா வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்களேன் பத்து வருஷமா நான் இதே தெருவில் இருக்கேன் எனக்கே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க லில்லி லோட்டஸ்க்கு விட்டு கொடுத்துருவாங்களா அவங்கெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆண்டி ஆனால் இந்த டைம் பாருங்க நாங்க தான் எங்கள் வீடு தான் ஜெயிக்க போகுது சூப்பராக கிளீன் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீடு மற்றவங்க வீட்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கு அதனால ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அம்மா வீட்டு முன்னாடி நான் சூப்பராக கோலம் போட போறேம்மா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கலர் எடுத்து கொடுங்கம்மா எனக்கு சூப்பராக ஒரு ரங்கோலி கோலம் போட போறேன் ஏண்டி நான்சி வருஷம் வருஷம் அந்த பண்டியும் சின்ட்டு தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க இந்த வருஷம் நீ புதுசா போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியுமா பேசாம உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற வழிய பாருடி ஏ நான்சி என்னது புதுசா இருக்கு வீட்டை க்ளீன் பண்றது இல்லாம கோலம் எல்லாம் போட்டுட்டு இருக்க என்ன நான்சி எங்களையே ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா நான்சி அக்கா நீங்க கோலம் போட்டு சீஃப் கெஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறீங்க அதெல்லாம் நடக்காது நாங்க தான் எப்பவும் போல ஜெயிப்போம் டேய் சிந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நான் ஏதோ கோலம் போட்டு எங்க வீட்டை அழகாக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு வேணா நீயும் போடு அதை விட்டுட்டு நான் ஜெயிக்க மாட்டேன் நீ சொல்லிட்டு இருக்க அத சொல்றதுக்கு தான் சாய்ந்தர சீஃப் கிஸ் வர்றாங்க எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கோலம் தான் போடுவாங்க நாம இன்னைக்கு ரெண்டு கோலம் போடுறோம் ரெண்டு கோலம் போட்டு சீஃப் கிஸ்ட நல்லா இம்ப்ரஸ் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடுறோம் நான்சி நான்சி இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கடி கொஞ்சம் வந்து உள்ளே எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுடி அம்மா தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் நான் ரொம்ப அழகாக கோலம் இருக்கேன் இன்னைக்கு ஃபுல் டே மட்டும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கம்மா இருந்து நான் உங்களுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுறேன் ப்ளீஸ்மா என்னக்கா இது அந்த கோளம் அப்படி கலர் கலரா போட்டீங்க பிங்க் கிரீன் ப்ளூன்னு இந்த கோலத்துல ஒரே கலர் கொட்டிட்டீங்க நல்லா வருமா அது ஒரு மாடல் இது ஒரு மாடல் சிண்டோ இது எல்லாமே ஒரு கலர்ல இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் சரியா நீ வெயிட் பண்ணி பாரு எல்லாம் நல்லா தான் வரும் எனக்கு என்னமோ இந்த ரைட் சைடுல இருக்கிற ரெட் கலருக்கு நீங்க நிறைய கோளப்பொடி போட்டீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்து பாருங்க நான் சொன்னேன் இல்ல நிறைய கோளப்பொடி ஆயிடுச்சு கோலமாவது நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வரணும் என்ன இது எடுக்கவே முடியல எடுக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா கோலம் வந்து கெட்டு போயிடுமே கடவுளே நான் எப்படியாவது இந்த ஆ இந்த கோலம் சூப்பரா வந்திருச்சுல சிண்டு டேய் சிண்டு இந்த நான்சியும் லில்லி லோட்டஸும் நமக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க போல இருக்குடா விடக்கூடாதுடா கூடாதுடா இங்க பாத்தியா நம்ம வீட்டு முன்னாடி இன்னைக்கு நான் வித்தியாசமான ஒரு ரங்கோலி போட போறேன் நான்சி போட்ட மாதிரி மோல்ட் எல்லாம் வெச்சு போட போறது இல்ல என்ன பண்றேன்னு பாருங்க வண்டி அண்ணா என்னடா இது சாக் பீஸ் வெச்சு இந்த மாதிரி சர்க்கிள் வரையஞ்சிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதாவது பீகாக் மாதிரி வரைய போறீங்களா? அதெல்லாம் இல்ல சோட்டு பாப்பா. இது நான் இந்த பக்கத்து வீட்டு பாட்டி போட்றத பார்த்தேன். இங்க பாத்தியா? இந்த மாதிரி கோலபொடியா सर्कल இந்த மாதிரி மூல்டு வாங்கி வச்சிருக்கேன். இத வச்சு இந்த सर्कल அப்படியே இந்த மாதிரி கொட்டிட்டே வாங்க. நான் மட்டும் தனியா பண்ணனா ரொம்ப லேட்டாகும் அண்ணா இது ரொம்ப பார்த்தாலே வித்தியாசமான ரங்கோலி நம்ம ஜெயிப்போம்.

அண்ணா சூப்பரா வருண்ணா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க எல்லா ஒயிட் சென்டர்லயும் இந்த எல்லோ கலரை மட்டும் போட்டு முடிங்கண்ணா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் நீ சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சாச்சுடா அடுத்தது என்ன பண்ணனும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்கண்ணா இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே இதை சென்டருக்கு இப்படி இழுத்து விடணும் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஐயோ சோட்டு பாப்பா நீ நல்லா பண்ணணும் நீ சின்ன பொண்ணு உனக்கு சரியா பண்ண வராது இது வந்து காம்படிஷன் சரியா இந்த ஒரு டைம் நாங்க பண்றோம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயா இருக்கும் போதுல இருந்து நீ டெய்லி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோலம் போடலாம் ஓ இந்த கோலமா சூப்பர்டா சூப்பர்டா சின்டூ லாஸ்ட் மினிட்ல ரொம்ப வித்தியாசமா தான் யோசிச்சிருக்கா குடு குடு எங்கிட்டயும் ஒரு ஸ்பூன் குடு நானும் நல்லா எடுத்து சென்டர்ல இந்த மாதிரி ப்ளூ கலரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் பாக்குறக்கு ஒரு சன்ஃபிளவர் மாதிரியே இருக்கல கரெக்டா நான் ஜட்ஜு வரேட் ஆச்சுன்னா சீக்கிரம் போடுங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருவாங்க சீக்கிரம் அதுக்குள்ள குளத்தை முடிச்சிடலாம்ண்ணா எதுவுமே இன்கம்ப்ளீட்டா வைக்க கூடாது ஜட்ஜு தான் யாரு வர்றாங்க யாரு வராங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் டே உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா அந்த பண்ணையார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராடா யாரு வர்றாங்கன்னு யாரு வராங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஏதோ பெரிய ஆள் வர்றாங்கன்னு தான் எனக்கு தெரியும் இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வர்றாங்கண்ணா அவங்கள இன்வைட் பண்றதுக்கு யாரும் அவங்க ஒய்ஃபும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்க சீக்கிரமா அதுக்குள்ள இந்த சன்ஃபிளார முடிச்சு விடுங்கண்ணா சென்டர்ல கொஞ்சம் மொட்டையா இருக்க மாதிரி இருக்குனா சன்ஃப்ளவர்ல சென்டர்ல சீட் இருக்கும்ல அந்த மாதிரி இத வெச்சிரலாம் ஐயா இப்ப சூப்பரா இருக்கு நம்ம சன்ஃப்ளவர் பாக்கறக்கு ஓ மை காட் லில்லியன் அண்ட் லோட்டஸ் அங்க பாத்தீங்களா வண்டியூ சிண்டுவ இன்னோவேட்டிவா யோசிச்சு சூப்பரான ஒரு ரங்கோலி போட்டுருக்காங்க என்கிட்ட ஒரு சாக் பீஸ் கொடுங்க நான் ஒரு கியூட்டான பீகாக் வரையறேன் நீங்க அதுக்குள்ள வந்து சென்டர்ல நல்ல கலர்ஃபுல்லா பண்ணிடுங்க ஓகே ஹே ரோஸ் உனக்கு பீகாக் கோலம் எல்லாம் போட தெரியுமா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண ரோஸ் நம்ம கோலம் போடாட்டி கூட பரவாயில்ல எதுவும் சொதப்படக்கூடாது லாஸ்ட் மினிட்ல கமான் கைஸ் எனக்கு பீகாக் ரங்கோலி கோலம் ரொம்பவே நல்லா போட தெரியும் ஓகே நீங்கள் உள்ளே போய் இருக்கிற எல்லா கலர் பவுடரும் எடுத்துட்டு வாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த பீகாக்கா மாற்றிடணும் எனக்கு எப்படியாவது நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் ஓகே ஓகே நீ பீகாக்க கம்ப்ளீட் பண்ணிட்டுறேன் நாங்கள் உள்ளே போய் எல்லா ரங்கோலி பவுடர் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் கமோன் கமோன் இன்னும் சீட்கேஸ் வரக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது இந்த பீகோக்கை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக கலரிங் போட்டுரும் ஓகே ஓகே முடிஞ்சுது ஹே ரோஸ் பீகாக் நெக் கிட்ட இந்த மாதிரி கூடு கூட போட்டு விடு அப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் ஹே ரோஸ் நீயே பீகாக் உள்ள என்ன கலர் பண்ணனும்னு டிசைட் பண்ணி சொல்றேனா நாங்க எல்லா கலர் பண்ணிடுவோம் பீகாக் பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி பீகாக் ப்ளூ கலர் தான் ஸ்ப்ரெட் பண்ணனும் ஓகே ஆனா சுத்தி இருக்கிற ஃபெதர்ஸ் மட்டும் நம்ம பிரைட்டா கலர்ஃபுல்லா மாத்திடலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கலர் கொடுக்க கூடாது இங்க yellow கொடுத்தீங்கனா அதுக்கு அப்புறம் ஒரு 2 செக்ஷன்ஸ் தள்ளி திரும்பவும் yellow கலர் கொடுக்கணும் ஓகே got it rose yellow பக்கத்துல இங்க red கலர் கொடுத்தா திரும்பவும் இந்த yellow பக்கத்துல red கலர் கொடுக்கணும் கரெக்ட்டா சொல்லுங்க லில்லி இப்போ இந்த ரெட் பக்கத்தில் க்ரீன் கொடுத்தீங்கன்னா இங்க க்ரீன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் க்ரீன் பக்கத்தில் ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் இந்த க்ரீன் பக்கத்தில் ஆரஞ்சு கொடுக்கணும் வா உமே காட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரோஸ் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பிரைட்டான இவ்வளோ க்யூட்டான பியூட்டிஃபுல் வரைஞ்சிட்டியே உண்மையாகவே இந்த பீகாக் ரங்கோலி ரொம்ப க்யூட்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த டைம் நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகுது என்கிட்ட ஒரு நிமிஷம் இந்த ப்ளூ கலர் கூட பேசாமல் இந்த பாடி இந்த மாதிரி மறைச்சிடலாமா நீ சொன்னது கரெக்டாக இல்லை கண்டிப்பாக இந்த டைம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம் பண்டி அண்ணா அங்க பாருங்கண்ணா லில்லியக்கா லோட்டஸ் அக்கா எவ்வளவு அழகான பீகா கோல வரைஞ்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க லில்லி லோட்டஸ் ரோஸ் மூணு பேரு சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டாங்க அவங்க வீட்டையே டே சிண்டோ நீ ஒண்ணு கவலைப்படாதடா நம்ம வீட்டை நம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க பண்டி அண்ணா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு எப்பவுமே நம்ம தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் இந்த டைம் மாத்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேற யாருக்காவது கொடுத்துட்டாங்கண்ணா